Good morning students, how are you? I hope you are all fine, okay? சரிமா, நாம் வந்து போன வாரம் நம்ம third lesson பார்த்தோம் இல்லையா? Continents of the world நம்ம பார்த்தோம் அதில் என்னலாம் நம்ம ஒரு map பார்த்தோம் அந்த mapல நம்ம என்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்சுனா How many continents are there in the earth? இல்லையா, earthல எத்தனை continents இருக்கு? 7 continents இருக்கு, அது என்னலாம் அப்படினா Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia, 7 continents பார்த்தோம் Next வந்து, what are 5 oceans? என்ன oceansலா நமக்கு பார்த்தோம் அப்படினா Arctic Ocean, Atlantic Ocean, Pacific Ocean, Indian Ocean, Southern Ocean இல்லையா, 5 ocean நம பார்த்தோம் Today we are going to learn about Asia Asia வந்து, நம்ம first continent என்னமா? Asia இந்த Asia உப்பத்தி நம்ம பார்ப்போம் சரியா, சரி பாருங்க Asia is the world's largest continent in size and population. The world's two most population countries, China and India. அப்பிரோது, அதது, உலகத்திலுள்ள கண்டங்கள்லா, ஆசியதான் வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பு. இல்லையா, நம்ம மேப்பிலை பார்த்திருக்கோம், மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட கான்டினென்ட் எது அப்படின் பார்த்தீங்கன்னா சைஸ் இல்லையா அதில் வந்து ஏசியாதான் அந்த ஏசியாவை வந்து பாப்புலேஷன் பாப்புலேஷன் என்னமோ மக்களும் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அடுத்தது மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் சைனா அண்டு இந்தியா இல்லையா ஏசியாவில் இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிஸ் இந்த சைனா அண்டு இந்தியா வந்து நீங்கள் மேப்பில் பார்ப்போம் இந்த லார்ஜஸ்ட் கான்டினென்ட்ஸ் வந்து ஏசியா இதில் வந்து நமக்கு இந்தியா எங்கே கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் வந்து இந்தியா இதுக்கு கீழே தான் வந்து இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா சரி இந்த இடத்துல தான் வந்து சைனா இருக்கு சரியாமா சரி அதை பற்றி தான் நாம் இந்த பார்க்க படிக்க போகிறோம் ஏசியா ஹேஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த் த பீக் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் விச் இஸ் இந்த ஹிமாலயாஸ் அதாவது ஏசியாவில் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த எர்த் பூமியில் ஏசியாவில் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய மலை இல்லையா இமயமலை அதில் அந்த உயர்ந்த சிகரம் அந்த மலையில் வந்து ரொம்ப உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு சரியா எவரெஸ்ட் சிகரம் தான் வந்து மிக உயரமானது விச் இஸ் இந்த ஹிமாலயாஸ் இது வந்து ஹிமாலயா இமயமலையில் இருக்குது சரியா ஏசியா இஸ் த பர்த் ஆஃப் கிரேட் ஏன்சியன் சிவிலைசேஷன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னால் நாகரிகம் சரியா இது வந்து இந்த நாகரிகம் வந்து பழங்கால மனிதர்களால் உண்டான நாகரிகம் அது என்ன நாகரிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்துஸ் சிவிலைசேஷன் சைனீஸ் சிவிலைசேஷன் அண்டு மெசபடோமியன் சிவிலைசேஷன் இந்துஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொன்னால் இந்துஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு என்னது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் சைனீஸ் சிவிலைசேஷன்னா சீன நாகரிகம் அண்டு மெசபடோமியா சிவிலைசேஷனாக மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த நாகரிகங்கள்லாம் வந்து ஏன்ஷியன் பீப்புளால் கொண்டு வந்தது சரி அடுத்து இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹிமாலயாஸ் இல்லையா இதில் தான் வந்து ஹையஸ்ட் பீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம் மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்தோம் சரியா அடுத்து வந்து இது வந்து இந்தியா சரியா அடுத்து இது வந்து சைனா சைனாவில் என்ன இருக்குன்னு பாருங்க இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா இந்த இருக்கு இல்லையா சீன பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா ஓகே அடுத்து பாருங்க த கிரேட் வால் ஆஃப் சைனா இஸ் த மேன் மேட் ஸ்ட்ரக்சர் தட் கேன் பி சீன் ஃப்ரம் ஸ்பேஸ் அதாவது நம்ம இது இது வந்து இந்த சீன பெருஞ்சுவர் வந்து மனிதர்களால் கொண்டு வந்தது சரியா மனிதர்களால் கட்டப்பட்டது இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க அடுத்து வந்து இது எங்கே நம்ம வான்வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பெருஞ்சுவராக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து பாருங்க Thousands of years ago, the seven continents of the world were joined together as a single huge landmass called Pangaea. But it slowly broke apart and separated as seven continents. அதாவதுமா, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த seven continents வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு இல்லையா ஒன்று போல் சேர்ந்து தான் இருந்தது அந்த நிலப்பரப்பை பார்த்தீங்க அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சுது உடைய ஆரம்பித்ததுனால தான் வந்து நமக்கு இன்றைக்கி கான்டினென்ட்ஸாக நமக்கு தெரியுது கண்டங்களாக பிரிஞ்சு இருக்கு இல்லையா அது வந்து 7 கண்டங்களாக இடத்துல வந்து அப்படியே பிரிஞ்சு காணப்படுது நம்ம மேப்பில் பார்த்தோம் சரி அடுத்து சம் அதர் கண்ட்ரிஸ் இன் ஏசியன் கான்டினென்ட் ஆர் இதில் வந்து ஏசியன் கான்டினென்ட்டில்
சில கண்ட்ரிஸை பற்றி என்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஏசியா கான்டினென்ட் இருக்குல்ல, அதில் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, நேபாள், பாகிஸ்தான், மால்டீவ்ஸ், பிலிப்பைன்ஸ், ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து அண்ட் இந்தோனேசியா. நவ் லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் அவர் கண்ட்ரி விச் இஸ் த பார்ட் ஆஃப் ஏசியா. அடுத்து இப்போங்க ஏசியாவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி இல்லையா, இந்தியா வந்து நமது நாடு. இந்தியா இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், லாங்குவேஜஸ், கல்ச்சர்ஸ் லிவ் யுனைட்டடு இல்லையா. நம்ம இந்தியா வந்து எப்படிமா இருக்கும், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டான மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரிலீஜியன்ஸ்ல என்னதுமா மதங்களால், அடுத்து லாங்குவேஜ்னு எனது மொழிகளால், கல்ச்சர்னது கலாச்சாரம், இதில் வந்து வேறுபாடோடு இருப்பாங்க. ஆனால் வேறுபாட்டோடு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சரியா. இந்தியா ஹேஸ் 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது 29 ஸ்டேட் நம்ம இந்தியாவில் இருக்குது, 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது சரியா. நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி தான் வந்து நம்ம இந்தியாவினுடைய கேபிட்டல், தலைநகரம் சரியா. இந்தியா ஹேஸ் செவரல் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ். நம்ம இந்தியாவில் வந்து நிறைய நினைவு சின்னங்கள் இருக்குது, வரலாற்று மிக்க நினைவு சின்னங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. தாஜ்மஹால் இஸ் ஒன் சச் மானுமெண்ட். இதில் தாஜ்மஹால் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லையா. சரி, இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஆக்ரா ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா. இது இந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ராவில் இருக்குது. இது வந்து யமுனை ஆற்றங்கரையில் இருக்குது. பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா அப்படின்னு சொன்னால் யமுனா ஆற்றங்கரையில் இந்த தாஜ்மஹால் இருக்குது சரியா. தாஜ்மஹால் இஸ் பில்ட் கம்ப்ளீட்லி யூஸிங் ஒயிட் மார்பிள் ஸ்டோன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் வந்து என்னத்தால் எதால் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒயிட் மார்பிள் அப்படின்னு சொன்னால் வெள்ளை பளிங்கு கற்களால் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்கிறாங்க சரியா. திஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மானுமெண்ட்ஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க மானுமெண்ட்ஸ், அதாவது சில நினைவு சின்னங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 7 வண்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், 7 வண்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் 7 அதிசயங்கள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் என்னலாங்கிறத பார்ப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தாஜ்மஹால். இப்போ தாஜ்மஹால் வந்து 7 வண்டர்ஸில் வரும் சரியா. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம இது இங்கே இருக்கிற பிக்சர் பிள்ளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து தாஜ்மஹால், அடுத்து வந்து சாஞ்சி ஸ்டூபா. சாஞ்சி ஸ்டூபா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மத்திய பிரதேசில் இருக்குது சரியாமா. அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குமா, தமிழ்நாட்டில் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஜெயங்கொண்டான் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்து வந்து செயின்ட் ஜார்ஜ் போர்ட், இது வந்து சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் இருக்குது. அடுத்து அதர் ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ் இன் இந்தியா இன்க்ளூடு இந்தியா கேட், டெல்லி, சாஞ்சி ஸ்தூபா நியர் போபால், கேட்வே ஆஃப் இந்தியா இன் மும்பை, செயின்ட் ஜார்ஜ் போர்ட் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் இன் தமிழ்நாடு சரியா. கேட்வே ஆஃப் இந்தியா வந்து எங்கேம்மா இருக்குது, மும்பையில் இருக்குது. இந்தியா கேட் வந்து டெல்லியில் இருக்குது சரியா. அடுத்து வந்து இங்கே இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, கலெக்ட் அண்ட் பேஸ்ட் பிக்சர்ஸ் ஆஃப் 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது வேர்ல்டில் 7 அதிசயங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ஒட்டி நீங்கள் வைக்கணும் சரியா. அடுத்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம செகண்டை நம்ம பார்க்க போகிறது ஆப்ரிக்கா. ஆப்ரிக்கா பாருங்கள், ஆப்ரிக்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் ஆஃப் த 7 கான்டினென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது வந்து 2nd கான்டினென்ட் இல்லையா, இதுவும் பெரிய கான்டினென்ட், இது 2nd கான்டினென்ட். த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் த நைல் அண்ட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெசர்ட் த சஹாரா. இங்கே இந்த ஆப்ரிக்காவில் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர் இல்லையா, நீளமான ஆறுன்னு சொன்னிங்கன்னா நைல் நதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து லார்ஜஸ்ட் டெசர்ட், பாலைவனம், பெரிய பாலைவனம் அப்படின்னு கேட்டால் சஹாரா, அது ஆப்ரிக்காவில் தான் இருக்குது. கீழே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில், இது வந்து சஹாரா டெசர்ட்டு, இது வந்து நைல் ரிவர். போத் ஆர் ஹோம் இன் ஆப்ரிக்கா, மோர் தென் 50% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் கம் ஃப்ரம் த மினரல் ரிச் கான்டினென்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கா.
அதாவது இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவலில் 50% அளவுக்கு, அதாவது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய தங்கம் டைமண்ட்ஸ் நடந்துமே வைரம் இல்லையா, அதில் வந்து 50% ஆப்பிரிக்காவில் இருந்து தான் இந்த மினரல்ஸ் கிடைக்கும். சரியாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள், இட் இஸ் கரெக்ட் த பொல்யூட் அவர் ரிவர்ஸ். இது பொல்யூட் ரிவர் எது பார்த்தீங்க? இது இது வந்து கிளீன் ரிவர், இதுதான் வந்து பொல்யூட்டட் ரிவர். The continent was uninhabitable, not fit for habitation. அதாவது குடிபெயராத அப்படின்னு அர்த்தம், சரியா? And remained unknown for thousands of years, hearing it the name of dark continent. Dark continent அப்படின்னு சொன்னால் என்னதுமா, இருள் கண்டம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதாவது இன்னும் வரைக்கும் குடிபெயராத கண்டத்தை தான் நம்ம வந்து டார்க் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சம் கண்ட்ரிஸ் இன் ஆப்ரிக்கன் கான்டினென்ட் ஆர் சூடான், லிபியா, எஜிப்ட், கென்யா, சிம்பாப்வே, எத்தோப்பியா அண்டு கென்யா.